बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शांतिनादति तंकलाय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் பாலதேவரோட மகள் சுமதி அவங்க வந்து எப்படி தீட்சை வாங்கி கடைசியில் ஆனந்த கல்பத்தில் போய் அனுதிஷா விமானத்தில் தேவனாயிட்டாருன்னு பறந்ததும் இவங்க வந்து அனந்த வீரியன் தன்னோட ஆயுள் முடிஞ்சு பிரதம நரகத்தில் போய் அடைஞ்சதும் இவர் பலதேவன் வந்து தீட்சை வாங்கி ஆராதனை விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சு அச்சுத கல்பத்தில் போய் அச்சுதேந்திரா பிறந்ததாகவும் சொல்லி முடித்தோம் போன பதிவில். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். அனந்த வீரியன் ஆரகன் முன் சொன்ன ஸ்திமித சாகர தர்ணேந்திரனால் பிரபோதித்த சம்யக் தர்சன பரிகிரகம் செய்து சங்கியாத வருஷமாத்திர ஆயுஷ்யா அவசான காலத்து போந்து ஜம்பூ தீப பரதட்சேத்திர விஜயார்த்த பர்வதோத்திர ஸ்ரேணி ககனவல்லப புராதிபதி மேகவாகன வித்யாதர ராஜாவுக்கும் மேகமாலினி தேவிக்கும் மேகநாத புத்திரனாகி சகல வித்யாதராதிபதியாகி செல்லுகின்றவன் ஒரு நாள் மந்திரகிரி நந்தனவனத்து பிரஜப்தி வித்யா சாதனோத்மொக்கனாகி இருந்தபொழுது தத்ரைவ சந்நிகித்தனாகிய அச்சுதேந்திரனால் பிரபோதித்தனாகிய பின் சம்சார போக நிர்வேகமடைந்து அமரகுரு தபோதனர் பாதமூலத்தே ஜனதீட்சா பிராப்தனாகிய பின் ஒரு நாள் நந்தனகிரி பர்வதத்து பிரதிமா யோகதாரியாகி எழுந்தள்ளியிருப்ப அஸ்வக்ரீவ பிரதம பிரதிவாசு தேவனுக்கு அனுஜன் சுகண்டன் என்பான் சம்சார சக்கரத்து பரிபிரமித்து போந்து அசுரனாகி திரிகின்றவன் மேகநாத தபோதனரை கண்டு பகுவித உபசர்க்கங்களை செய்யவும் அச்சலித்த யோகத்தனாகிய முடிவின் கண் ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து பிரதீந்திரோ ஜாத்தக நரகத்தில் போய் பிறந்திருக்கிறார் இல்லையா அனந்த வீரியன். அவருக்கு ஸ்மித சாகர தர்ணேந்திரன் வந்து போதனை பண்ணுறாரு. சமயக் தர்சனம் இதெல்லாம் சொல்லி பரிகிரகம்லாம் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு போதிக்கிறார். போதித்த பிறகு அவரோட சங்கியாத வருஷம் அவங்களோட ஆயுள் எண்ணிக்கைக்குட்பட்ட அந்த முதல் நரகத்தில் எண்ணிக்கைக்குட்பட்ட ஆயுள் அது முடிஞ்ச பிறகு ஜம்பூ தீபத்தில் பரதட்சேத்திரத்தில் விஜயார்த்த பர்வத உத்தரஸ்ரேணி விஜயார்த்த பர்வதத்தில் உத்தரஸ்ரேணி வடக்கு ஸ்ரேணியில் ககன வல்லப புராதிபதி ககன வல்லப புறம்ன்ற நகரத்தோட அதிபதி மேகவாகன வித்யாதர ராஜாவுக்கும் மேகமாலினி தேவிக்கும் மேகநாத புத்திரனாகி சகல வித்யாதராதிபதியாகி செல்கின்றவன் அவங்க ரெண்டு பேருக்கும் மேகவாகனனுக்கும் மேகமாலினிக்கும் மேகநாத புத்திரனா இவர் போய் பிறக்கிறாரு. யார் அனந்த வீரிய அனந்த வீரியனாக இருந்து நரகத்தில் போயிட்டு இப்போ வந்து மேகநாதனாக பிறந்து எல்லா வித்யாதரர்களுக்கும் அதிபதியாக ஆகி போய் நடந்துட்டு இருக்க அவரோட வாழ்க்கை. ஒரு நாள் மந்திரகிரி நந்தன வனத்தில் பிரஜப்தி வித்யாதரன் முக்கனாகி இருந்தபோது பிரஜப்தி வித்யா சாதனோன்முகனாகி இருந்த பிரஜக்தி அப்படிங்கிற ஒரு வித்யாவை சாதனை பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது அங்கேயே இருக்கிற அந்த இடத்துல வர அச்சுதேந்திரன் யாராக இருக்கும் அந்த அச்சுதேந்திரன் பலதேவராக இருந்து அச்சுதேந்திரனாக இப்போ இருக்கிறாருல அந்த ஜீவனாக இருக்கும் அவர் வந்து பிரபோதன் அவர் தான் அவரோட தம்பியாக தானே இருந்தார் அனந்த வீரர். அதனால் அவர் வந்து இவருக்கு பிரபோதனை போதிக்கிறார். அதை கேட்ட பிறகு சம்சார போக நிர்வேகம் சம்சார போகத்தில் விரக்தி அடைஞ்சு அமரகுரு தபோதனர்கிட்ட போயிட்டு ஜினதீட்சை வாங்கிக்கிட்டு ஒரு நாள் நந்தனகிரி பர்வதத்தில் பிரதிமா யோகதாரியாக நிற்கிறார். யார் இந்த அனந்த வீரிய நான் இருந்த ஜீவன் நரகத்தில் இருந்து வந்து மேகநாதனாக பிறந்து இப்போது தீட்சை வாங்கி யோகதாரியாக நிற்கிறார்.
அப்போ அஸ்வக்ரீவ பிரதம பிரதிவாசு தேவனுக்கு அனுஜன் சுகண்டன் என்பான். முதல் இந்த பிரதிவாசு தேவன் அஸ்வக்ரீவன் ஸ்ரேயாம்சர் தீர்த்த சந்தான காலத்தில் விஜயன் திரிபுருஷ்டன் அஸ்வக்ரீவன், அதாவது பலதேவர் விஜயன் திரிபுருஷ்டன் வந்து வாசுதேவன் அஸ்வக்ரீவன்றது வந்து பிரதிவாசுதேவன். இவங்க மூணு பேரும் ஸ்ரேயாம்சர் காலத்தில் இருந்த பலதேவ வாசுதேவ பிரதிவாசுதேவர்கள். இதில் இந்த பிரதிவாசுதேவன் இருக்கிறார் இல்லையா அஸ்வக்ரீவன், அவரோட அனுஜன் தம்பி, அவர் பேரு சுகண்டன். இவர் சம்சாரத்தில் சுற்றி அசுரனை திரிஞ்சுக்கின்னு இருக்கிறாராம். இன்னும் அவர் வந்து மேகநாத தபோதனரை பார்த்துட்டு பகுவித உபசர்க்கங்களை செய்யும். அதனாலேருந்து அவரோட அண்ணனுக்கு விரோதினா அவருக்கும் விரோதி தானே. அதனாலேயே இப்போ மேகநாதராக வந்திருக்கிறாரு. அந்த அப்போ வாசுதேவனாக இருந்தவர் தானே, இப்போ மேகநாதனாக வந்து தவம் பண்ணுறாரு. இவரை பார்த்தது இவனுக்கு அந்த விரோதம் வந்து அவருக்கு பலவிதமான உபசர்க்கங்களை செய்கிறாரு. அச்சலித்த யோகத்தினால் சலிக்காமல், அச்சலித்துன்னா சலிக்காமல், அசங்காமல், அதில் எந்த வித பங்கமும் ஆகாமல் அந்த அப்படியே யோகத்திலே இருந்து தன்னோட அது முடிவில் ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து இவரும் அச்சுத கல்பத்தில் பிரதீந்திரனாக பிறந்துட்டார். இப்போ அச்சுத கல்பத்தில் ஏற்கனவே பலதேவர் தானே, அபராஜேந்திரன்ற பலதேவன் தான் போய் அச்சுதேந்திரனாக இருக்கிறாரு. இவர் போய் அங்கே போய் பிரதீந்திரனாக போய் பிறந்துடுறாரு. இந்த இந்திர பிரதீந்திராகிய இவர்கள் துவாவிம்சாதி சாகரோபம காலம் இந்திர சுகம் அனுபவித்த பின் ஜம்புத்வீப பூர்வ விதேக மங்களாவதி விஷய ரத்ன சஞ்சய புரத்து ராஜா க்ஷேமங்கர மகாராஜன் தேவி கனக சித்திரை அச்சுதேந்திரன் இவர்களுக்கு வஜ்ராயுத நாம புத்திர ஜாத்தக இவன் சம்பூர்ண யவனா அவஸ்தையினனாகிய பின் லக்ஷ்மிமதி நாம ராஜகன்யிகையை கன்யகையினை கல்யாணம் பண்ணிய பின் இவர்களுக்கு அச்சுத கல்ப பிரதீந்திரன் சகசிராயுதோ நாமோ புத்திரோ ஜாத்தக இவனுக்கும் ஸ்ரீசேனா தேவிக்கும் புத்திரன் கனகசாந்தி என்பான். இப்போ இந்த இந்திரன் பிரதீந்திரனா அச்சுத கல்பத்தில் இருக்கிறாங்கல்ல, அபராஜித அனந்த வீரியனாக இருந்த பலராமன் வாசுதேவரும் இவங்க அங்கே அச்சுத கல்பத்தில் துவாவிம்சதி சாகரோபம காலம், துவாவிம்சதி விம்சதினா 20, துவானா 2, 22 சாகரம் காலம், 22 கடற்காலம் அங்கே அச்சுத சுகத்தை அச்சுத சொர்க்கத்தோட சுகத்தை அனுபவித்த பிறகு ஜம்புத்வீபத்தில் பூர்வ கிழக்கு விதேகத்தில் மங்களாவதி நாட்டில் ரத்ன சஞ்சயபுரத்தில் ராஜா க்ஷேமங்கர மகாராஜன் இருக்கார், அவரோட மனைவி கனக சித்திரை. இதில் வந்து அந்த அச்சுதேந்திர இந்திரன் வந்து அதாவது முன்னாடி பலதேவராக இருந்தவர் அபராஜித பலதேவராக இருந்தவர் இவர்களுக்கு வந்து வஜ்ராயுதன் அப்படின்ற பெயரோட பிள்ளையாக பிறந்துட்டார். இவருக்கு நல்ல சம்பூர்ண யவனம் வந்த பிறகு லக்ஷ்மதின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அச்சுத கல்பத்து பிரதீந்திரனாக இருக்கிறார் இல்லையா அனந்த வீரன், அவர் வந்து சகஸ்ராயுதன்ற பெயரில் பிள்ளையாக பிறக்கிறார். இவருக்கு ஸ்ரீசேனா தேவிக்கும் திருமணம் நடந்து அவங்களுக்கு கனக சாந்தின்ற பிள்ளை பிறக்குது. இப்போ பாருங்க, பிறவியில் அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க இப்போ அப்பா பிள்ளையாயிட்டாங்க இந்த பிறவியில். ஒரு நாள் க்ஷேமங்கர ராஜன் வஜ்ராயுத சகசிராயுதாதி புத்திர பௌத்திர பரிவர்த்தனாகி ஆஸ்தான மண்டபத்து சிம்ஹாசனாதிரூடனாகி இருந்தபொழுது ஈசானேந்திரன் தனது சபா மண்டபத்திலிருந்து சம்யக் தர்சன பரீட்சாபிமுக்கராகிய தேவர்களுக்கு வஜ்ராயுதன் விசுத்த சம்யக் தர்சனத்தன் தத் சத்ருஷ ஜகத்ரயத்தும் இல்லை போலும் என்றனன். மணிசூலன் என்பானொரு தேவன் அவனை யான் காண்குவன் என நினைந்து ஆஸ்தான மண்டபத்திருந்த வஜ்ராயுதனை கண்டு
சணிகத்வ வலம்பியாகி வாதம் செய்த பின் வஜ்ராயுதனால் பிரதிபாதித்தமாகிய சாத்வாத யுக்திகளால் மானபங்கம் அடைந்து பரிக்ருஹித்த சம்யக் தர்சனத்தனாகி தனது வரலாறும் அவர்க்கு சொல்லி சமுச்சித வச்சன சம்மானம் செய்து தனது இடமடைந்தனன் க்ஷேமங்கிர மகாராஜன் உற்பன்ன சம்சார வைராகியத்தனாகி வஜ்ராயுதனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து லவ்காந்திகா தேவ போதித்தனாகி தீட்சித்து தீர்த்தங்கிர பதம் அடைந்தனன். ஒரு நாள் இந்த க்ஷேமங்கிர மகாராஜா வந்து வஜ்ராயுதன்ற புள்ள சகசிராயுதன்ற பேரன் இந்த மாதிரி புத்திர பௌத்திரங்கள் புடைசூழ ஆஸ்தான மண்டபத்தில் சிம்மாசனத்தில் இருந்தபோது ஆரூடனாகி இருந்தபோது சிம்மாசனத்தில் அமர்ந்துன்னு இருந்தபோது ஈசானேந்திரன் அவனோட சபா மண்டபத்தில் இந்த சமயக் தர்சன யார் பரீட்சாபிமுகமாக முக்கராகிய தேவர்கள் வந்து யார் சமயக் நிறைஞ்சிருக்கிறாங்க சமயக் தர்சனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு பரீட்சை பண்ணுற தேவர்களுக்கு சொல்கிறாராம் ஈசானந்திரன். வஜ்ராயுதன் விசுத்த சமயக் தர்சன், வஜ்ராயுதன் தான் ரொம்ப சுத்தமான சமயக் தர்சனத்தன். அவனை மேலே தத் சதுருஷர், சதுருஷர்னா அது மாதிரி அவருக்கு ஈடானவர் இந்த ஜகத்ரயத்தும் இல்லை, இந்த மூணு உலகத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை சோதிக்கிறதுக்கு மணிச்சூலன் என்பவர் ஒரு தேவன் வந்து நான் இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஆஸ்தான மண்டபத்துக்கு வராரு. இங்கே வஜ்ராயுதன் ஆஸ்தான மண்டபத்துக்கு க்ஷேமங்கிர ராஜா ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்து வஜ்ராயுதனை பார்த்து சணிகத்துவ வலம்பியாகி சணிகவாதம்னு இருக்குது இல்லையா பௌத்தர்களோட அந்த சணிகவாதத்தை பின்பற்றி வலம்பியாகின்னு அதை கைப்பிடிச்சிக்கின்னு கடைப்பிடிச்சிக்கிட்டு வாதம் செய்கிறாரு. அப்படி வாதம் செய்யும்போது வஜ்ராயுதன் பிரதிபாதித்தமாகி அவரை பிரதிபாதித்தன்னு எதிர்த்து வாதம் பண்ணுறது போது சாத்வாத யுக்தியால் வாதம் பண்ணுறார். உடனே அந்த மணிச்சூலன்ற தேவன் தோற்று போய் மானபங்கம் அடைஞ்சு சமயக் தர்சனத்தை பரிகிரகித்துக்கிறார். சமயக் தர்சனத்தை அவர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு தன்னோட வரலாறு சொல்கிறார், நானும் இந்த மாதிரி தேவன், நான் இவர் வஜ்ராயுதன் தான் சமயக் தர்சன் சிறந்த சமயக் தர்சனத்தன் அப்படின்னு கேள்விப்பட்டு அதை சோதிக்கிறதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வணங்கி அவரோட இடத்துக்கு போயிட்டார். இந்த நேரத்தில் க்ஷேமங்கிர மகாராஜாவுக்கு வந்து சம்சார வைராகியம் வந்துடுது. சம்சார வைராகியம் வந்துட்டு வஜ்ராயுதனுக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துடுறாரு. அதே நேரத்தில் லவ்காந்திக தேவர்கள் வந்து தீட்சை வாங்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போதனை பண்ண இவர் போய் தீட்சை வாங்கி தீர்த்தங்கிற பதமே அடைஞ்சிட்டாராம் இவர் க்ஷேமங்கிர மகாராஜா. மற்றொரு நாள் வஜ்ராயுத மகாராஜன் சுதர்சன நாம சேட்டி முகத்தால் வசந்த கால அவதாரம் அறிந்த பின் லக்ஷ்மிமதி தேவி பரிவாரங்களோடு கூட தேவரமணம் என்னும் மனோகர உத்தியானமடைந்து வசந்தோத்சவ தர்சனானந்தரம் சுதர்சன நாம சரஸினுள் ஸ்வதேவிகளோடு கூட கிரீடை பண்ணான் நின்ற பொழுது பூர்வபவத்து பத்த வைரனாகிய வித்யுத்தம்ஷ்டன் சம்சார சக்கர பரிபிராந்தனாகி புனரபி வித்யாதரனாக பிறந்து ககனதலத்து போகின்றவன் வஜ்ராயுத மகாராஜனை காண்டலுமே விஜிரும்பித்த கோபத்தனாகி ஒரு மகாசிலையினை எடுத்து கொடு வந்து தடாகம் முழுவதும் மறையும் வண்ணமிட்டு நாகபாஷ பந்தனம் பண்ணிய பின் மகா புண்ணிய கர்மத்தனும் மகாபல பராக்கிரமனும் ஆகிய வஜ்ராயுத மகாராஜன் தேவி பரிவார ஜனங்களது பய அவஸ்தையினை கண்டு தனது கரதள பிரகாரத்தினால் மகாசிலையினை சூர்ண பாவம் அடைவித்தனன் வித்யாதரனும் பீத்தனாகி போயினன். மற்றொரு நாள் இன்னொரு நாள் வஜ்ராயுத மகாராஜா வந்து சுதர்சன நாம சேடி முகத்தால் அந்த சேடின்றது யார் வேலை செய்கிற பெண்கள் இல்லையா சுதர்சனான்ற அந்த ஒரு செடி வந்து சொல்கிறாங்க வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத அறிஞ்ச பிறகு தன்னோட மனைவி லக்ஷ்மிமதி தேவியெல்லாம் கூட்டிக்கிட்டு தன்னோட குடும்ப பரிவாரத்தோடு தேவரமணம்ன்ற மனோகர உத்தியானம் போகிறார். அங்கே போய் வசந்தோத்சவ தர்சனம் அந்த வசந்த உற்சவத்தை தர்சனம் பண்ணிவிட்டு சுதர்சன நாம சுதர்சனா அப்படின்ற ஒரு சரஸினுள் ஒரு குளம் அந்த குளத்தில் ஸ்வதேவிகளோடு கூட கிரீடை பண்ணா நின்ற போகுது.
தன்னோட தேவிகளோட அங்கே ஜலக்கிரீடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூர்வபவத்து பத்த வைரனாகிய வித்யுத் தம்ஷ்டன், அதாவது இந்த கனக ஸ்ரீயோட அண்ணன் வித்யுத் தம்ஷ்டன் வந்து சண்டை போட்டு இவங்க கிட்ட தோத்து போயிடுறாரு இல்லையா, அந்த ஆள் அந்த பூர்வபவத்து வைரம் மனசில் விரோதம் வச்சுக்கிட்டு போன அந்த வித்யுத் தம்ஷன் சம்சார சக்கர பரிபிராந்தனாகி சம்சார சக்கரத்தில் சுற்றி சுற்றி சுழண்டு சுழண்டு திருப்பி புனரப்பி புனரப்பினா மீண்டும் புனர அப்படின்னா மீண்டும் அப்படின்னா அதான் திரும்பவும் அப்படிங்கிறது தான் புனரப்பி கூட திரும்பவும் கூட வித்யாதரனாகவே பிறந்து ககன தலத்து போகின்றவன். ககன தலத்து போகின்றவனா ஆகாச தலத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த வஜ்ராயுத மகாராஜனை பார்த்ததும், வஜ்ராயுதன் தானே அப்போ வந்து பலராமனாக இருந்தார், அபராஜித பலராமனாக இருந்தார் இல்லையா, அவரை பார்த்ததும் விஜ்ருபித்த கோபத்தினாங்க, அவ்வளோ கோபம் வந்துட்டான், தாங்க முடியாத அளவு கோபம் வந்துட்டான், வந்து ஒரு மகா சிலையினை எடுத்து கொண்டு வந்து, சிலான்றது கல், மகா சிலைன்னு ஒரு பெரிய பாறையை தூக்கின்னு வந்து தடாகம் முழுதும் அப்படியே அந்த குளம் முழுதும் மறைகிற மாதிரி அதை போட்டு அந்த குளத்தை மூடி நாகபாச பந்தனம் நாகபாசனத்தால் கட்டிடுறான், யாரும் அதை தூக்க முடியாதபடி பண்ணிட்டு போயிடுறான். அப்போது இந்த மகா புண்ணிய கர்மத்தனம் மகாபல பராக்கிரமனம் ஆகிய வஜ்ராயுத மகாராஜா வந்து மகா புண்ணிய கர்மத்தை அடைஞ்சவர், அவர் மகாபல பராக்கிரமன், அதனால் தன்னோட தேவி பரிவார ஜனங்களோட பய அவஸ்தையினை கண்டு ஐயோ குளத்தை மூடிட்டானே உள்ளுக்குள்ளே இருக்கிறமே வெளியே வர முடியலன்னு தேவிகள்லாம் பயப்படுறத பார்த்துட்டு தன்னோட கரதள பிரகாரத்தினால் கரத்தாலே பிரகாரம் பண்ணிட்டாரா, அடித்து தூளாக்கிட்டாரா அந்த மகா சிலையினை, சூர்ணமாக்கிட்டாராம், தூள் தூளாக்கி அந்த பாறையை உடச்சி போட்டுட்டாராம். இதை பார்த்துட்டு அந்த வித்யாதரன் வந்து பயந்து போய் ஓடி போயிட்டான். வசந்தோத்சவ விகரணானந்தரம் ஸ்வநகரம் பிரவேசித்து சுகேன ராஜ்யம் பண்ணா நிற்ப பூர்வக்ருத்த புண்ணியாதிலேக்கத்தினால் சகல சக்கரவர்த்தித்வத்தினையும் அவதி ஞானத்தினையும் எய்தி திக்விஜயபூர்வக்கம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகி செல்லுகின்ற நாளகத்தொரு நாள் ஆஸ்தான மண்டபத்து அகில நரபதி பரிவிருத்தனாகி சிம்மாசனத்து வஜ்ராயுத சக்கரவர்த்தி இருந்தபொழுது பயச்சலித்தனாகின்றான் ஒரு வித்யாதரன் சக்கரவர்த்தியை சரணமாக அடைந்தனன். அவன் பின்னே கட்கஹஸ்தையாயினால் ஒரு வித்யாதர கன்யகை அவனை தொடர்ந்து வந்தனள். அவள் பின்பே ஒரு விருத்த வித்யாதரனும் புகுந்தனன். விருத்த வித்யாதரன் சக்கரவர்த்தியை நோக்கி சொல்லுவான், ராஜராஜனே, கிருதாபராதனாகி துராத்மாவாகிய இவன் தண்ட யோக்கியநாதலின் இவனை விட்டு தர வேண்டும். இவனது அபராதமாவது ஜம்புத்வீப பூர்வ விதேக சுகச்ச விஷய விஜயார்த்த பர்வத உத்தரஸ்ரேணி சுக்கர பிரப நகராதிபதியாகிய இந்திரதத்த வித்யாதரன் ராஜாவினுக்கும் யசோதர ராம மகாதேவிக்கும் புத்திரன் யான் பவனவேகன் என்பேன். என் பிரியை கிண்ணர கீத நகராதிபதி சித்திரசூல வித்யாதர புத்திரி சுகாந்தை என்பாள், இவளுக்கு புத்திரி சாந்திமதி என்பாள். இப்போ இந்த வசந்தோத்சவம் முடிஞ்சு அங்கெல்லாம் விகரணம் பண்ணி எல்லாம் சுற்றி கித்தி பார்த்துட்டு ஸ்வநகரம் பிரவேசிச்சிட்டாங்க. சுகமாக ராஜ்யம் பண்ணின்னு இருக்கும்போது பூர்வத்தில் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால சகல சக்கரவர்த்தி பாக்கியத்தை அனுபவிக்கிறார் இவர். அவதி ஞானமும் கிடைக்குது. இதெல்லாம் இது பண்ணி திக்விஜய பூர்வக்கம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகி செல்லுகின்ற காலத்து திக்விஜயம் பண்ணி ஷட்கண்ட மண்டலாதிபதி ஆயிட்டார், சக்கரவர்த்தி ஆயிட்டார், சகல சக்கரவர்த்தி ஆயிட்டார். நாளகத்து ஒரு நாள் ஆஸ்தான மண்டபத்தில் அகில நரபதி பரிவர்த்தனாகி ஆஸ்தான மண்டபத்தில் எல்லா அந்த உல இருக்கிற எல்லா நரபதிகளும் எல்லா ராஜாக்களும் சூழ உட்காந்துட்டு சிம்மாசனத்தில் இருந்தபோது வஜ்ராயுத சக்கரவர்த்தி அது மாதிரி உட்காந்துருந்தபோது பயச்சலித்தனாகினான் ஒரு வித்யாதரன் சக்கரவர்த்தியை சரணமாக, அப்போது ஒரு பயத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு வித்யாதரன் ஓடி வந்து சக்கரவர்த்தியை சரணமாக அடைகிறான், தன்னை காப்பாற்ற சொல்லி வந்து அடைகிறான். அவன் பின்னே
உடனே கட்கஹஸ்தையாயினாள். ஒரு கட்கம்னா வாள், அந்த வாளை கையில் பிடிச்சிக்கின்னு இருக்கிற ஒரு பெண் வந்து வித்யாதர் பெண் வந்து அவனை தொடர்ந்து வரா. அவளுக்கு பின்னாடி விருத்த வித்யாதரன் புகுந்தான். விருத்தன வயசான அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு வயசான வித்யாதரனும் உள்ள வரான். விருத்த வித்யாதரன் வந்து சக்கரவர்த்தியை நோக்கி சொல்றான், ராஜராஜனே கிருத்த அபராதனாகி, அதாவது தப்பு செஞ்சிட்டு அபராதம் பண்ணிட்டு துராத்மாவாகிய இவன், துராத்மாவாயிட்டு இருக்கிற இந்த இவன் தண்டனை யோக்கியனாதர், தண்டனை கூறியவன்றதால இவனை எங்களுக்கு விட்டு தரணும். இவன் செஞ்ச அபராதம் என்னன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்குறான். என்ன சொல்றான்னா, ஜம்பூ தீபம் பூர்வ விதேகத்தில் சுகச்ச நாட்டில் விஜயார்த்த பருவத உத்தர ஸ்ரேணியில் சுக்கரப்பிரப நகராதிபதியாகிய இந்திரதத்த வித்யாதர ராஜாவுக்கும் யசோதர ராம மகாதேவிக்கும் யசோதரா மகாதேவிக்கும் புத்திரன் நான், பவனவேகனின் பேரு அப்படின்னு சொல். யசோதர ராம இல்லாம யசோதரா மகாதேவிக்கும், சாரி தப்பா படிச்சுட்டேன், யசோதரா மகாதேவிக்கும் இந்திரதத்த வித்யாதர ராஜாவுக்கும் புள்ள நான், என் பேர் பவனவேகன், என்னோட பிரியை கிண்ணர கீத நகராதிபதி, கிண்ணர கீத்தன்ற நகரத்து அதிபதி சித்திரசூலன்ற வித்யாதரனோட புத்திரி சுகாந்தை, அவளோட புத்திரி சாந்திமதி அப்படின்னு சொல்கிறான். தன் பேர், தன்னோட மனைவி பேர், தன்னோட பேத்தி பேர் சொல்கிறான். முனிசாகர பர்வதத்திலிருந்து வித்யாசாதனோன்முக்கியாகிய யான் வித்யாசாதனத்திற்கு வேண்டும் உபகரணம் கொண்டு வர போகிய பின் தத்ரைவ சந்நிகத்தனாகிய வித்யாதரன் இவளை காமுக லீலா பிரகாரங்களாலே வித்யா சித்தி விக்னங்களை பண்ணவும் சித்த வித்யினலாகிய இவள் கோபித்து விக்னகர்த்தாவாகிய இவனை ஆயுதஹஸ்தையாகி தொடர இவன் நின்னையே சரணமாக அடைந்தனன், யானும் அதனை அறிந்து வந்தனன் என்று வித்யாதரன் சொல்ல கேட்ட சக்கரவர்த்தி அவதிஞான நேத்திரத்தால் பார்த்து இவன் வித்யா சித்தி விக்னம் பண்ணுதற்கு காரணத்தை கேட்க என்று சொல்லுவான். அதாவது நம் முனிசாகர பர்வதத்தில் வித்யா சாதனம் பண்ணுறதுக்காக, ஒரு வித்யை சாதனம் பண்ணுறதுக்காக நான் வித்யா சாதனத்துக்கு தேவையான உபகரணம்லாம் தேடி கொண்டு வரத்துக்கு போன போது அங்கே தத்ரைவ சந்நிகத்தனாகிய வித்யாதரன், அங்கேயே இருந்த இந்த வித்யாதரன் என்னோட மனைவியை காமுக லீலா பிரகாரங்களினால் காமசேஷ்டைகள்லாம் பண்ணி அவளை வித்யா சித்தி விக்னங்களை பண்ணவும் வித்யா சித்தி பண்ண முடியாத ஒரு விக்னங்கள்லாம் பண்ணதும் அவனோட மனைவி தான் வித்யா சாதனம் முக்கியாக இருக்கிறாங்க, அந்த வித்யா சாதனத்துக்கு வேண்டிய உபகரணம் கொண்டு வரத்துக்கு இவர் போகிறாரு. அந்த நேரத்தில் வந்த இந்த வித்யாதரன் இவங்களை வித்யா சித்தி பண்ண விடாமல் காம லீலைகள்லாம் பண்ணவும் இவங்களுக்கு சித்த வித்தியினாகிய இவள் சித்த விக்னையெல்லாம் சித்தி பண்ணுறது விக்னம் ஆயிட்டதால இந்த அம்மா கோபப்பட்டு விக்னகர்த்தாவாகிய இவனை வந்து ஆயுதஹஸ்தையாகி தொடர் இவனை தண்டிக்கிறதுக்கு ஆயுதத்தை கையில் ஏந்தி ஆயுதத்தை ஏந்தி கையை உடையவளா தொடரும் போது இவன் வந்து உன்னை சரணமாக அடைஞ்சிட்டாரு, நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இவன் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொன்னதும் சக்கரவர்த்தி தான் அவதி ஞானியாச்ச, அவதி ஞானத்தால் பார்த்துட்டு இந்த வித்யா சித்தி விக்னம் பண்ணது இவன் உங்களுக்கு வித்யா சித்தி விக்னம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அவதி ஞானத்தால் வேறு ஏதோ காரணம் தெரிஞ்சிருக்கு, அதனால் அதை கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஜம்பூ தீப ஐராவது கேத்திர காந்தார விஷய விந்திய புராதிபதி விந்தியசேனன் தேவி சுலக்ஷணை இவர்களுக்கு புத்திரன் நளின கேத்து, தற்புறத்து தனமித்திரை வைஷ்யனுக்கும் ஸ்ரீதத்தைக்கும் புத்திரன் சுதத்தன், இவன் பாரியை பிரதீங்கரை இவள் ஒரு நாள் வனக்கிரீடார்த்தமாக ஸ்வபரிவாரத்தோடு கூட வனவிகரணம் பண்ணா நிற்ப தத்ரைவ சந்நிகத்தனாகிய நளின கேது இவளை கண்டு காமமோ
மோகித்தனாகி இவளை அபகரித்து கொண்டு போயினான். பின் சுதத்தன் நிர்வின்ன சித்தத்தனாகி சூரத கேவலி பார்ஷத்தே தீட்சா பிராப்தனாகி முடிவின் கண் சரீர பரித்தியாகம் செய்து ஈசான கல்பத்து தேவனால் ஏக சாகரோபம கால அவசானத்து போந்து ஜம்பூத்வீப சுகச்ச விஷய விஜயார்த்த பர்வத உத்தரஸ்ரேணி காஞ்சன திலக நகரத்து மகேந்திர விக்ரம வித்யாதர ராஜாவுக்கும் அனில வேகா தேவிக்கும் அஜித்த சேன புத்திரனாயினன் நளினகேதுவும் உல்காபத காரணத்தினாலும் பரதார அபகர்ண நிபந்தனாத்ம நிந்தையினாலும் சம்சார நிர்வினனாகி சீமங்கர முனி சமீபத்தே தீட்சா பிராப்தனாகி கிரமேண முக்தி பதமடைந்தனன். அதாவது இந்த காரணத்தை கேளுங்கன்னு சொல்லி இவர் சொல்ல தொடங்குறாரு. யாரு? சக்கரவர்த்தி சொல்ல தொடங்குறாரு. இவர் அவதி ஞானியானதால இந்த வித்யா சித்தி விக்னம் எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? ஜம்பூத்வீபத்தில் ஐராவத கஷேத்திரத்தில் காந்தார நாட்டு விந்தியாபுரத்து ராஜா விந்தியசேனன் மனைவி சுலக்ஷணி இவங்களோட புத்திரன் வந்து நளினகேது. அந்த புறத்தில் தனமித்ரை வைஷனுக்கும் ஸ்ரீதத்திக்கும் புத்திரன் சுதத்தன். இவனோட மனைவி பேர் பிரீத்திங்கரை. இவள் ஒரு நாள் வனக்கிரீடார்த்தமாக ஸ்வபரிவாரத்தோடு வனவிகரணம் பண்ணான்னு இருப்பார். இந்த சுதத்தன் மனைவி பிரீத்திங்கரை வனவிகரணம் பண்ணும்போது தத்ரைவ சந்நிகித்தனாகிய நளினகேது இவளை பார்த்து காம மோகித்தனாகி இவளை அபகரித்துக்கிட்டு போயிட்டான். அப்போ இந்த சுதத்தனுக்கு ஒரு மாதிரி நிர்வின்ன சித்தம் விரக்தி ஆயிடுச்சு. தன் மனைவியை பறி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால விரக்தி ஆகி சூரத்த கேவலி பார்ஸ்வத்தில் போய் பார்ஸ்வத்தினா அவர்கிட்ட போய் சூரத்த கேவலி கிட்ட போய் தீஷ்டா வாங்கிக்கிட்டு முடிவுல சரீர பரித்தியாகம் செய்து ஈசான கல்பத்து தேவனாயிடுறார். ஏக சாகரோபம கால அவசானத்து, ஈசான கல்பத்தில் ஒரு சாகர ஒரு கடற்காலம் முடிஞ்ச பிறகு ஜம்பூத்வீப ஒரு சாகரம காலம் ஆயுஷங்க, அது முடிஞ்ச பிறகு ஜம்பூத்வீபத்தில் சுகச்ச நாட்டில் விஜயாத்த பர்வத உத்தரஸ்ரேணியில் காஞ்சன திலக நகரத்து மகேந்திர விக்ரம வித்யாதர ராஜாவுக்கும் அனில வேகா தேவிக்கும் அஜித்த சேன புத்திரனாக பிறந்துடுறாரு. இந்த இவரோட பூர்வ ஜென்ம மனைவியை எடுத்துன்னு போனார் அந்த நளினகேது உல்காபத காரணத்தால். உல்காபதம்னா இந்த எரி நட்சத்திரம் விழருது, பதனா கீழே விழருது, உல்கான்றது இந்த நட்சத்திரம் எரி நட்சத்திரம் விழ பார்த்ததாலையும் பரதார அபகரண நிபந்தன ஆத்ம நிந்தையினால் மற்றவனோட மனைவியை அபகரணம் பண்ணிட்டுமேன்னு தன் மனசுக்குள்ளே தோணி ஆத்ம நிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்ததாலும் இந்த எரி நட்சத்திரம் விழுந்ததாலையும் சம்சாரம் விரக்தி அடைஞ்சு சீமங்கர முனி பார்ஸ்வத்தை தீட்சா வாங்கி கிரமேண முக்தி அடைஞ்சிட்டார். யாரு? நளினகேது முக்தி அடைஞ்சிட்டார். பிரீத்திங்கரையும் சூவிரத நாமகணி சமீபத்தே நிவத்தியா தர்மம் கை கொண்டு பிரகிருகீத சாந்திராயன நோம்பினால் முடிவின் கண் ஈசான கல்பத்துள் தோன்றி ஆயுள் அவசானத்து போந்து உனக்கு புத்திரியாயினல் பூர்வபவ ஸ்நேக பந்தத்தினால் அஜித்த சேனன் இவள் கண் அணுரக்த சித்தத்தினாயினன் என்று இவ்வண்ணம் வஜ்ராயுத சக்கரவர்த்தி முகத்தினால் பூர்வபவங்களை கேட்டு சம்சார விரக்த சித்தத்தினராகி போகி சாந்தமதி சேமங்கர தீர்த்தங்கள சமீபத்தே தர்ம சிரவணானந்தரம் சுலக்ஷணா கணினி சமீபத்தே தீட்சி அஜித்த சேன பவன வேக வித்யாதரர்களும் பரிகிரகித்த ஜனதீட்சை நாராயணர் சாந்திமதி கணினி ஆயுரவசானத்து ஈசான கல்பத்து தேவனாகி தோன்றிய பின் சமத்திகத கேவலோத்பத்தியினராகிய அஜித்த சேன பவன வேக ஜினேந்திரர்களுக்கு கேவலோத்பத்தி மகா பூஜையினை பண்ணி சுரலோகம் அடைந்தனள். இந்த பிரீத்திங்கரை இருக்காங்க இல்லையா, அதாவது நளினகேது அபகரிச்சின்னு போனான்னு அந்த பிரீத்திங்கரையும் சுவிரத நாம கணிசா சுவிரத நாம ஆரியங்கனி கிட்ட போயிட்டு நிவத்தி தர்மம் கை கொண்டு பரிகிரகித்த சாந்திராயன நோம்பினால் நிவத்தி அதாவது சம்சார நிவத்தி விரதம் வாங்கிக்கிட்டு சாந்திராயன நோம்ப
கடைபிடிச்சு முடிவில் ஈசான கல்பத்தில் போய் ஆயுள் அவசா அங்கே ஈசான கல்பத்தில் போய் அங்கே ஒரு அவளோட ஆயுசு முடிஞ்சு வந்து உங்க உனக்கு பொண்ணாக பிறந்துட்டா. அதாவது இப்போ வாழை தூக்கின்னு வந்தா பாரு ஒரு வித்யாதர கன்னி, அவளாக வந்து பிறந்துட்டா. பூர்வ பவத்து ஸ்நேகம் தன்னோட மனைவியாக இருந்தா இல்லையா பூர்வ ஜென்மத்தில், இவனுக்கு சுதத்தனோட மனைவி தானே பிரீத்திங்கிறே, அந்த பூர்வ அந்த ஸ்னேகத்தால் அஜித் சேனன் இவன் மேலே அனுரக்த சித்தத்தினாயினல், இவன் மேலே அவனுக்கு அபிப்பிராயம் அபிமானம் வந்திருக்கு அப்படின்னு இவர் வஜ்ராயுத சக்கரவர்த்தி மூலமாக இந்த பூர்வபாவங்களை கேட்ட பிறகு சம்சார விரக்த சித்தத்தினராகிட்டாங்க. சாந்தமதி வந்து சேமங்கர தீர்த்தங்கிற சமீபத்தில் தர்ம சிரவணம் பண்ணி தர்மத்தை கேட்டு சுலக்ஷணா கணினி சமீபத்தை தீட்சித்தார். அஜித சேன பவன வேக, அதாவது அஜித சேனர்ன்றது இவர் சுதத்தனாக இருந்து இப்போ பிறந்திருக்கிறார். பவன வேகன்றது அந்த வயசான வித்யாதரனாக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஜினதீட்சையை கை கொண்டுட்டாங்க. சாந்தமதி கணினியை தீட்சை வாங்கினவங்க ஆயுள் அவசானத்தில் ஈசான கல்பத்தில் போய் தேவனாக தோன்றுறாங்க. அதே நேரத்தில் சமதிகத்த கேவலோற்பத்தியினரான அஜித், அதே நேரத்தில் இவங்களுக்கு அஜித் சேனருக்கும் பவன வேகருக்கும் கேவலோற்பத்தி நடந்துடுது. அதனால் அவங்க கேவலஜானி ஆகிடும்போது அதுக்கு கேவலோற்பத்தி மகா பூஜையை பண்ணுறதுக்கு சாந்தமதி கணினியாக இருந்து இப்போ ஈசான கல்பத்தில் போய் தேவனாக பிறந்திருக்காங்க இல்லை, அவங்க வந்து அந்த மகா பூஜையினை பண்ணி சுரலோகம் போயிருக்காங்க. இதோட இன்னைக்கு இந்த பதிவை நிறுத்திக்கலாம். பதிவு நீண்டு போயிடுச்சு, அனைவரும் மன்னிக்கவும். வணக்கம்.